வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டி பாண்டியன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையம் அனைத்து விதமான நாய்களுக்கும் ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பெயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடுகு, அப்புறம் முடி உதிர்தல், இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சொல்யூஷன், என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதோ பெயின்லேயும் பார்த்திங்கன்னா வெரைட்டியான பெயின் இருக்குது, நிறைய வகையான பெயின் இருக்குது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நிறையா ஃபிக்சர் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிக்சர் எதுக்காக அப்படின்னா, நம்ம நாட்டின நாயகர்களுக்கு ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத காட்டியிருப்போம். இப்போ அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறது, அதாவது நம்ம வீட்டில் இருக்க ரெமெடியை வச்சு எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அது எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னா தான் நம்ம அதை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வந்து தரவாக குணப்படுத்த முடியும். அது எதனால் வருது அப்படின்னா, நம்ம நாய் வந்து நிறைய எல்லா பொருளையும் சாப்பிடும், டாக் வந்து எல்லா பொருளையும் சாப்பிடும். அதனால் அது வயிற்றுக்குள்ளதுன்னா குடல் புழு அப்படிங்கிற ஒரு கிருமி ஒன்று உருவாகும். அது உருகாச்சு அப்படின்னா முடி உதிர்தல், ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆமாம், அதுக்கு மெடிக்கலில் போனாலே நிறைய இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, நம்ம வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக வேப்பில குளுந்து நல்லா நாலு குளுந்து எடுத்து நல்லா அரைச்சி சாரா எடுத்துக்கிட்டு, நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவோம்ல சிரஞ்சி, அதை ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் உறிஞ்சிக்கோங்க. உறிஞ்சிட்டு அதை கரெக்டாக நாயோட வாய்ப்பகுதியை ஓப்பன் பண்ணி உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுத்தேன் அப்படிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்குண்டான வயிற்று கொடுக்க கூட அம்பட்டுமே வந்து சேர்த்துடும். அப்போ முடிவுதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு விநாயகருக்கு வந்து சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முடி உதிர்தல், ஸ்கின் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய அலர்ஜி வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தா அப்படின்னா, நம்ம நாட்டு விநாயகருக்கு வேறு என்ன சோப்பு இல்லாமல் என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கும் முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் இந்த பெயின், இந்த பொடுகு, இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, வேப்ப இலை, அப்புறம் வந்து வேப்ப இலை, மஞ்சள், இந்த ரெண்டு மூணு, அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா கத்தாழை, இந்த மூணையும் வந்து ஆட் பண்ணி மிக்சிலேயே இதிலே போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு, அது குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மேலே பூரா அப்படி நல்லா தடவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதை குளிக்க வச்சிங்க அப்படின்னா, அதோட தோல் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் முடி உதிர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், அது நம்ம நாட்டு நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடியது, நம்மகிட்ட பக்கத்துலேயே இருக்கக்கூடியதை வச்சே பண்ணுறோம், அது ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. ஆமாம், அப்புறம் வந்துன்னா இந்த பெயின் இதெல்லாம் வந்து நம்ம எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்க்கணும், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாய்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன சில பேர் நினைச்சாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே ஏதாச்சும் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி தேய்ப்பாங்க, இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படி எதுவும் போடுவாங்க. அப்படி போடுறதுனால அந்த தேங்காயினோட மனம் வந்து நாய்க்கு வந்து தெரியும், உடனே வந்து டக்குனு நாக்கை வச்சு நக்கும், அதை கடித்து பெருசாகும் பொண்ணை. அப்படி ஆக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க வேப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெயை லைட்டாக தடவி விட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நாய்க்கு பிடிக்காது, அப்புறம் அதில் நாய் வாயும் வைக்காது, அப்படியே நாய் வாய் வச்சாலும் நாய்க்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதுவே நீங்கள் ஒரு மெடிக்கலில் ஒரு மெடிசனை வாங்கி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாய்க்கு வந்து எரிச்சல் உண்டாகும். எரிச்சல் உண்டாகும் போது என்ன ஆகும், அதோட வாயை வச்சு கடிக்க ஆரம்பிக்கும். கடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து புண்ணு வந்து பெருசாகத்தான் செய்யும் நண்பர்களே. இவ்வளோதான் நான் சொல்கிற டிப்ஸு. இனி உங்களுக்கு அடுத்து என்ன டவுட்டு, இல்லை நாயை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு இது எங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், முடிந்த வரைக்கும் ஆங்கில மருத்துவத்தை தகர்த்துட்டு இயற்கை மருத்துவத்தை கொண்டு வருவோம், அதுதான் நம்மளோட பாரம்பரியம், பண்பாடும். நன்றி.